வெல்கம் டு ஸ்வாதி ஜே லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி மந்த்லி 20,000 ருபீஸ் சேலரி வாங்குறவங்களுக்கு மந்த்லி பட்ஜெட் பற்றி 2 types போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு மாதம் வந்து பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதோட சேவிங்கும், இன்னொரு மாதம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதோட சேவிங் பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன், 20,000 ருபீஸ் சேலரி வாங்குறவங்களுக்கு எப்படி வந்து பட்ஜெட் போட்டு நம்ம அந்த மாதத்தோட சேமிப்பும் அடுத்த மாதத்தை அதை விட அதிகமான சேமிப்பும் எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்றதுக்கு. இப்போ ஏற்கனவே கொடுத்துருக்க மாதிரி நான் ரெண்ட் வந்து 4,000 போட்டிருக்கேன். இபி பில் வந்து இந்த மாதம் கட்ட போகிறது இல்லை, அதனால் போடலை. சிலிண்டர் வந்து 1,060 ரூபா, அதையும் போட்டிருக்கேன். நான் ஃபோன் ரீசார்ஜ் வந்து ஒரு பர்சனுக்கு இந்த வாட்டி ஒரு ஆள் போட்டுக்கும்போது 500 ருபீஸ்க்கு 3 months ஒன்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு பர்சன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. கேபிள் வந்து 250 ரூபான்னு சொல்லியிருக்கேன். கிராசரி மளிகை சாமான் வந்து 2,000 ரூபான்னு சொல்லியிருக்கேன். அரிசி மூட்டை வந்து 1,200 ரூபா, வெஜிடபிள்ஸ் வந்து 800 ரூபாய்க்கு, நான்வெஜ் வந்து ஒரு 1,000 ரூபாய்க்கு, பெட்ரோல் வந்து ஒரு 1,000 ரூபா, பால் வந்து 1,000 ரூபா, எமர்ஜென்சிக்கு ஒரு 1,000 ரூபா, ஸ்நாக்ஸ் ஐட்டம்க்கு ஒரு 300 ரூபா, எமர்ஜென்சிக்கு ஏற்கனவே 1,000 ரூபா போட்டிருக்கேன், இந்த அதர் எக்ஸ்பென்சஸ்லேயும் ஒரு 1,000 ரூபா போடுறேன். டோட்டலாக 15,110 ரூபா ஆகுது. நமக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன், 15,110 ரூபா நான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்பென்ஸோடு சேர்த்து 4,890 ரூபா மிச்சம் ஆயிருக்கு நமக்கு. இப்போ வந்து இதில் எல்லாம் பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் நமக்கு மிச்சம் பண்ணி ஒரு 200 ரூபாவாச்சும் அட்லீஸ்ட் கிடைக்கும். ஏன்னா நான்வெஜ்ஜில் 1,000 ரூபா போட்டிருக்கேன், எமர்ஜென்சி ஒரு 1,000 ரூபா போட்டிருக்கேன், திருப்பியும் அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,000 ரூபா போட்டிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபா கூடவா நமக்கு மிச்சம் ஆகாது. அந்த 200 ரூபா இதை ஆட் பண்ணி 5,000 ரூபாவாக ஒரு மாதம் மிச்சம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்தோட சேவிங் 5,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதை எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு மாதத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றத சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்த மாதத்தோட கணக்கு பாருங்கள். பார்ட் 2ல 20,000 ரூபாவோட சேலரி வாங்குறீங்கன்னா இந்த மாதம் வந்து அதே 2,000-4,000 ரூபா, இந்த மாதம் இபி பில்லு கட்ட போகிறீங்க அப்போது 1,000 ரூபா, போன மாதமே நீங்கள் சிலிண்டர் வாங்கிட்டீங்க அதனால் இந்த மாதம் வாங்க மாட்டீங்க, அதுக்கு அடுத்த மாதம் தான் சிலிண்டர் வாங்க போகிறீங்க. ஃபோன் ரீசார்ஜ் வந்து 1% தான் போன வாட்டி போட்டது, இந்த பர்சன் வந்து இந்த வாட்டி போட போகிறாங்க. கேபிள் ஒரு 250 ரூபா, போன வாட்டி காய்கறி வாங்கினது மளிகை சாமான் வாங்கிறது வந்து 2,000 ரூபா, இந்த வாட்டி 1,500 ரூபா, போன வாட்டியே அரிசி மூட்டை வாங்கினதால இந்த மட்டும் நம்ம அரிசி மூட்டை வாங்க போகிறது கிடையாது. காய்கறி ஒரு 800 ரூபா போட்டிருக்கேன், கறி ஒரு 1,000 ரூபா, பெட்ரோல் ஒரு 1,000 ரூபா, பால் ஒரு 1,000 ரூபா, இந்த வாட்டியும் எமர்ஜென்சிக்கு ஒரு 1,000 ரூபா போட்டிருக்கேன், ஸ்நாக்ஸ் வந்து 300 ரூபா போட்டிருக்கேன் போன வாட்டி மாதிரியே. மொத்தம் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா 11,950 ரூபான்னு போட்டிருக்கேன். எமர்ஜென்சிக்கு ஒரு 1,000 ரூபா போட்டிருக்கேன், அதர் எக்ஸ்பென்சஸ்லேயும் ஒரு 950 போட்டிருக்கேன். மொத்தம் ஒரு 1,950 நம்ம கையில் இருக்கும், மிச்சம் 11,000 ரூபா மிச்சம் ஆயிருக்கு. இதுலேயும் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சா, 11,000 ரூபா நமக்கு செலவாயிருக்கு. ஸோ 20,000 ரூபா சேலரியில் 11,000 ரூபா போச்சுன்னா 9,000 ருபீஸ் மிச்சம் ஆயிருக்கும். இந்த 9,000 ருபீஸ் மிச்சம் ஆயிருக்கும். இந்த மந்த் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா 9,000 ருபீஸ் சேவ் பண்ணுறீங்க. போன மாதம் ஒரு 5,000 ரூபா, இந்த மாதம் ஒரு 9,000னா எவ்வளோ ஆகுது? மொத்தம் 2 மாதத்தோட சேவிங்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 5,000, ரெண்டாவது மாதம் ஒரு 900, அப்போ மொத்தம் 14,000 ரூபா மிச்சம் இருக்குது. இதில் எது ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்னா நம்ம 2 மாதத்துக்கு சேர்த்து ஒரு 4,000 ரூபான்றது ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டாக வச்சுக்கலாம். 4,000 ரூபா, அந்த 4,000 ரூபாவை வந்து ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் வந்து 4,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 4,000 ரூபாவை எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 4,000 ரூபான்றது ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டு. இந்த 4,000 ரூபாவை வந்து ஒன்று ஆர்டியில் இல்லை கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை பசங்க இருக்காங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டாக இது இருக்கும், அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது இந்த 14,000-ல் 4,000 ரூபா போச்சுன்னா இந்த 4,000 ரூபான்றது ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டு, அதனால் வந்து இது கோல்டு இல்லைன்னா ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 14,000-ல் 4,000 ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் 10,000 ரூபா. 10,000 ரூபா வந்து இந்த 10,000 ரூபான்றது வீட்டில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக செலவாயிடும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. ஏன் எஸ்பி அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் சொல்கிறேன்னா, வட்டி கம்மியாக இருந்தாலும் நம்ம எப்பயாச்சும் இப்போ எமர்ஜென்சிக்கு போய் எடுக்கணும்னா அங்கே எடுத்து தந்துடுவாங்க.
அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு வேளை நீங்கள் எமர்ஜென்சிக்கு எடுக்கணுன்றதுக்காக நான் எஸ்பியில் போட சொன்னேன் போஸ்ட் ஆஃபீஸில். ஏன்னா அங்கே சீக்கிரமாக எஸ்பியில் எடுத்து தந்துடுவாங்க. ஆர்டியிலலாம் ஒரு வருஷம் இல்லை 5 வருஷம் கழித்து தான் எடுத்து தருவாங்க. இதை வந்து உங்களுக்கு தேவைப்படாது, இது என்னோடய லாங் டைம் கேர்ளாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் லாங் டைம் கோலாகவே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அவசர தேவைக்காக எடுக்கிறதுக்கு தான், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி இருக்கும்ல அந்த தேவைக்காக இதை சொல்கிறது. லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணாலும் இது பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இந்த 10,000 ரூபாவை. ஏன்னா நம்ம மாதம் மாதம் கோல்டை வாங்க கோல்டுக்கு சீட்டு போட வேண்டியதாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக வந்துடும், மாதம் மாதம் நம்மளால் பே பண்ண முடியாது இந்த 10,000-த்தை. அதனால தான் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பியில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம கையில் எப்போ காசு இருக்கோ அப்போ போய் பே பண்ணிட்டோன்னா அவங்க எதுவுமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை மாதம் கட்டலை, இந்த மாதம் கட்டியிருக்கோம் அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஆனால் வந்து எஸ்பியில் வந்து உங்கள் கையில் காசு இருக்கும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டிட்டீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆர்டியில் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் மாதம் பே பண்ணுற ஆப்ஷன் வேணும். ஏன்னா உங்களுக்கு மாதம் 10,000 ரூபான்றது ஒரு 3,000 ரூபாய் போடுவீங்க, 4,000 ரூபாய் போடுவீங்க. இந்த 10,000 வந்து உங்கள் கையில் இருக்கும்போது போய் எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்பியில் போட்டுட்டிங்கன்னா அது ஒரு சேவிங்ஸாக தான் இருக்கும். கோல்டெலாம் இதை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இதை சொன்னதுன்னா இந்த ரெண்டு பார்ட்டுமே இந்த மாதம் பார்ட் 1 சொன்னது ஒரு 4,000 ரூபாய் சேவிங்ஸு, பார்ட் 2 சொன்னது ஒரு 9,000 ரூபாய் சேவிங்ஸுன்னு நினச்சிக்கோங்க. இதுவே வந்து அதுக்கு அடுத்த மாதம் இதை விட கம்மியாகவும் ஆகலாம், இதை விட கொஞ்சம் இந்த 4,000 ரூபாவோட கொஞ்சம் அதிக சேவிங்ஸாகவும் ஆகலாம், இந்த 9,000-த்தை விட கொஞ்சம் கம்மியாக ஆகலாம். இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பட்ஜெட் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 4,000 ரூபாய் போட்ட ஆர்டியில் ஒரு வருஷத்துக்கு 48,000 ரூபாய் கிடைக்குது. எஸ்டிமேஷன் அமௌண்ட்டோட 1,714 ரூபாய். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும், 49,715 ரூபாய் கிடைக்கும். 5 வருஷத்துக்குள்ளே 2,40,000 ரூபாய் கிடைக்கும். எஸ்டிமேஷன் அமௌண்ட்டோட 43,968 ரூபாய் கிடைக்கும். அப்போன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இந்த 3,00,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். திருப்பியும் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் நமக்கு 10,000 ரூபாய் மிச்சம் ஆகும். அதை போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போட்டு வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா ஆர்டிலையும் நம்மளால் அதை மாதம் மாதம் கட்ட முடியாது, கோல்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. போஸ்ட் ஆஃபீஸில் 4% வட்டிக்கு போட்டோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எவ்வளோக்கு வரும் இந்த 4% வட்டிக்குன்னா 61,000-க்கு தொற்றும். அப்போது 5 வருஷத்துக்குள்ளே அது கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்புறம் இது ஒரு 3,00,000, இது ஒரு 3,00,000 அப்படின்னா 6,00,000 ரூபாய் நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே சேர்த்துடலாம். ஸோ இப்படி நீங்கள் 20,000 சம்பளத்தில் 6,00,000 ரூபாய் உங்களால் சேர்க்க முடியும் 5 வருஷத்துக்குள்ளே. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.